நண்பருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகர் பாபி சிம்ஹா மீது கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொடைக்கானல் பகுதியில் பாபி சிம்ஹாவின் நிலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஜமீர் என்பவர் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் பணத்தகராறு ஏற்பட்டதை அடுத்து பாபி சிம்ஹாவின் நண்பரும் அவருக்கு ஜமீரை அறிமுகப்படுத்தி வருமான உசேன் என்பவர் சமாதானம் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது பாபி சிம்ஹா KGF படத்தின் வில்லன் நடிகரான ராமச்சந்திர ராஜு மற்றும் 2 பேர் சேர்ந்து உசேனை மிரட்டியதாக கூறி உசேன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் பாபி சிம்ஹா உள்ளிட்ட 4 பேர் மீதும் ஆபாசமாக திட்டுதல், கொலை மிரட்டல் விடுத்தது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பாபி சிம்ஹா அளித்த புகாரின் பேரில் ஜமீர், உசேன் உள்ளிட்ட 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.